இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற உயர் அலுவலர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றிகளந்த வணக்கம். அண்மையிலே நிவர் புயல் இன்றைக்கு தமிழகத்திலே ஏற்பட்ட பொழுது நாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக என் தலைமையிலே தலைமைச் செயலகத்திலே ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்திலே மாண்புமிகு துணை முதலமைச்சர்கள் அவர்கள், மாண்புமிகு மூத்த அமைச்சர் பெருமக்கள், தலைமைச் செயலாளர் மற்றும் டிஜிபி மற்றும் பல்வேறு துறையை சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டு அந்த ஆலோசனை கூட்டத்திலே புயல் ஏற்படுகின்ற பொழுது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எவ்வாறு மேற்கொள்வது என்ற அறிவுரைகள் எல்லாம் நாம் வழங்கப்பட்டு, அதோடு நம்முடைய தலைமைச் செயலாளர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரோடு தொடர்பு கொண்டு இன்றைக்கு அரசு அறிவித்த வழிமுறைகளை அறிவுரைகளை தவறாமல் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் பின்பற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தியதன் விளைவாக நிவர் புயல் இன்றைக்கு தமிழகத்திலே உருவானாலும் இன்றைக்கு பெரும் பொருட்சேதமோ பெரும் உயிர் சேதமோ எதுவும் ஏற்படாமல் இன்றைக்கு பாதுகாக்கப்பட்டது என்பதை இந்த நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன். இதை சிறப்பான முறையிலே நடவடிக்கை எடுத்த உதவி வழங்கி உதவியாக இருந்த மாண்பு அமைச்சர்களுக்கும் மாண்பு சட்டப்பேரவைகளுக்கும் இன்றைக்கு உயர் அதிகாரிகளுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் என்னுடைய மனமான நன்றியை இந்த நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன். சரியான முறையிலே சரியான நடவடிக்கை எடுத்த காரணத்தினால்தான் இன்றைக்கு தமிழகத்திலே எவ்வித சேதாரம் இல்லாமல் மக்களை பாதுகாக்கப்பட்டது என்பதை இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட விழுகின்றேன். தாழ்வான பகுதியில் இருக்கின்ற மக்களையெல்லாம் அரசு ஏற்படுத்தப்பட்ட முகாம்களை தங்க வைத்து அவர்களுக்கு தேவையான உணவு, சுகாதார வசதி மற்றும் அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்து கொடுத்தோம். அதனால் தாழ்வான பகுதியில் வசிக்கின்ற மக்களுக்கு எவ்விதத்திலும் பாதிப்பு ஏற்படாமல் அரசு பார்த்துக் கொண்டது. அதேபோல பாதிப்புக்கு உள்ளான பகுதியை நானும் நேரடியாக சென்று பார்த்தேன். மாண்பு துணை முதலமைச்சர் அவர்களும் நேரடியாக சென்று பார்த்தார்கள். மாண்பு உள்ளாட்சித்துறை அமைச்சர்களும் நேரடியாக சென்று பார்த்தார்கள். மற்றும் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கின்ற மாவட்ட அமைச்சர்களும் நேரடியாக சென்று மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்தார்கள். அதோடு நம்மளுடைய வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள் இன்றைக்கு 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறையிலேயே தங்கி அவ்வப்போது ஏற்படுகின்ற நிலவரத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்லி மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அறிவுரை வழங்கிய காரணத்தினால் இன்றைக்கு தமிழகத்திலே எவ்வித அதிக அளவு உயிர் சேதம் பொருட்சேதம் ஏற்படாத ஒரு பாதுகாப்பை நாம் ஏற்படுத்தியுள்ளோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன். ஆகவே இதற்கு உதவிய அனைவருக்கும் என்னுடைய மனமான நன்றி மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே வேளையில் தமிழகத்திலே புயல் தாக்குவதை அறிந்த உடனேயே மாண்பு உள்துறை அமைச்சர் அவர்கள் தமிழகத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்வதாக அறிவித்தார். அதற்கு தேவையான குழுக்களும் அனுப்பி வைப்பதாக தெரிவித்தார், அனுப்பி வைத்தார்கள். நேற்றைய தினம் இரவு 9 மணி அளவிலே மாண்பு பாரத பிரதமர் அவர்கள் நிவர் புயலால் பாதிக்கப்பட்டது கேட்டறிந்தார். அதோடு மத்திய அரசு தேவையான உதவிகளும் வழங்கும் என்ற அறிவிப்பையும் நமக்கு நல்ல செய்தியாக வழங்கினார். ஆகவே இன்றைக்கு மத்திய அரசும் இந்த நிவர் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்யப்படும் என்று மாண்பு பாரத பிரதமரும் உள்துறை அமைச்சரும் செய்வது அறிவித்தது நமக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது. அதோடு இந்த புயல் இன்றைக்கு ஆந்திரா நோக்கி செல்கின்ற பொழுது வேலூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம் ரெண்டு மாவட்டத்திலும் அதிகமான மழைப்பொழிவு ஏற்பட்டு அதோடு ஆந்திராவிலே கனமழை பொழிந்ததன் விளைவாக அங்கிருந்து அதிக அளவிலே தண்ணீர் பொன்னையாறு, பாலாறு, கவனியா மகாநதி ஆகிய
ஆறுகள் வழியாக அதிக நீர் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றது. அதையும் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் சரியான முறையில் கையாண்டு மக்கள் எவ்வித பாதிப்புக்கும் ஆகாமல் பார்த்துக் கொண்டதற்கும் இன்றைக்கு அரசின் சார்பாக அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்னையை பொறுத்த வரைக்கும் தாழ்வான பகுதியாக இருக்கின்றது. அந்த தாழ்வான பகுதியில் வசிக்கின்ற மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்று அரசு நடவடிக்கை எடுத்து முழு மூச்சோடு ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது. வேளச்சேரி, முடிச்சூர், வரதராஜபுரம் மற்றும் தாமரம் ஆகிய பகுதியில் வெள்ள நீர் தேங்கி குடியிருப்புக்கு பாதிப்பு ஏற்படுவதை கருத்தில் கொண்டு இப்பகுதி அடிக்கடி ஏற்படும் இப்பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண உரிய திட்டங்களை வகுக்க அதிகாரிகளுக்கு நான் உத்தரவிட்டுள்ளேன். இது தொடர்ந்து இந்த கனமழை பெய்கின்ற பொழுது நான் குறிப்பிட்ட பகுதியெல்லாம் தண்ணீர் தேங்கி மக்கள் இதால் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றார்கள். இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காண்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். அதோடு நான் குறிப்பிட்ட பகுதியிலெல்லாம் அங்கு இருக்கின்ற தேங்கிய நீரை வெளியேற்றுவதற்கு போர்க்கால அடிப்படையிலே சென்னை மாநகராட்சியும் அதோடு செங்கல்பட்டு மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டத்தில் எந்தெந்த பகுதியில் தண்ணீர் தேங்கி இருக்கின்றதோ அந்த பகுதியில் நீரேற்றுகின்ற பணியும் இந்த நம்முடைய அரசு உயர் அதிகாரி ஈடுபட்டிருக்கிறார் என்ற செய்தியும் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதோடு நிவர் புயலால் ஏற்பட்ட பயிர் சேதத்தை முறையாக கணக்கிட்டு செய்து பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கவும், இது தவிர பயிர் காப்பீடு திட்டத்தில் பதிவு செய்துள்ள விவசாயிகளுக்கு இழப்பீட்டுத் தொகை பெற்றுத்தரவும் நான் உத்தரவிட்டுள்ளேன் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதேபோல இந்த புயலால் இன்றைக்கு உயிரிழந்த குடும்பத்திற்கும் இன்றைக்கு அரசு நிவாரண உதவி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல இந்த புயலால் கால்நடை செல்வங்கள் இறந்திருக்கின்றன, அதற்கும் உரிய இழப்பீட்டுத் தொகையை உரியவர்களுக்கு வழங்கப்படும் என்ற செய்தியை நான் ஏற்கனவே அறிவித்திருக்கிறேன். அதுவும் வழங்கப்படும் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். இந்தியா டுடே பத்திரிகை தொடர்ந்து 3 ஆண்டுகளாக சிறப்பாக செயல்படும் பெரிய மாநிலங்களில் தமிழ்நாடு முதலிடம் வகிக்கிறது என்ற ஒரு ஆய்வு மேற்கொண்டு அறிவித்திருக்கின்றார்கள். அதில் அனைவருக்குமான உள்ளடங்கிய வளர்ச்சி விருது, இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட், பெரிய மாநிலங்கள் ஒட்டுமொத்த சிறந்த செயல்பாட்டிற்கான விருது, இதற்காக நமக்கு விருதை இந்தியா டுடே ஆங்கில நாளேடு நிறுவனம் ஆய்வு செய்து அந்த ஆய்வின் அடிப்படையிலே நமக்கு வழங்கியிருக்கிறது. இந்த விருதை பெறுவதற்காக பாடுபட்ட மாண்பு அமைச்சர் பெருமக்களுக்கும் உயர் அலுவலர்களுக்கும் அரசு பணியாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். அவர்கள் அனைவரும் ஒட்டுமொத்த முயற்சியின் காரணமாகத்தான் தமிழகம் முதலிடம் பெற்றது. அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். 2019 டிசம்பர் மாதத்தில் கொரோனா வைரஸ் தொற்று சீனாவில் கண்டறியப்பட்டவுடன் மாண்பு அம்மாவின் அரசு பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. முன்னெச்சரிக்கையாக மருந்துகள் கொள்முதல் செய்ய பணியாணையும், மருத்துவ உபகரணங்களுக்காக இன்னைக்கு N95 முகக்கவசங்கள், 3 மடிப்பு முகக்கவசங்கள், PPE முழு உடல் கவசங்கள் வாங்குவதற்கு பணியாணை வழங்கப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டன. அதோடு இன்றைக்கு மூத்த IAS அதிகாரிகள் அடங்கிய 12 ஒருங்கிணைப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு அந்த குழுக்கள் கண்காணிக்கப்பட்டு அந்த குழுக்கள் தனித்தனியாக பிரிக்கப்பட்டு அதற்கென்று பணிகள் வழங்கப்பட்டு அந்த குழுக்கள் இடம்பெற்ற IAS அதிகாரிகள் சிறப்பான முறையிலே பணியாற்றியிருக்கின்றார்கள். அப்படி பணியாற்றிய காரணத்தினால்தான் இன்றைக்கு தமிழகத்தில் இன்றைக்கு வளர்ச்சி குன்றாமல் இன்றைக்கு தேசிய அளவிலே இன்றைக்கு நாம் முதன்மையாக விளங்கிக் கொண்டிருக்கின்றோம். அதோடு கொரோனா வைரஸ் பரவல் குறைவதற்கும் அவர்கள் உதவிகரமாக இருந்தால் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல மருத்துவ வல்லுநர் குழு அமைக்கப்பட்டோம். அந்த வல்லுநர் குழு அவ்வப்போது வழங்கின்ற ஆலோசனை அடிப்படையிலே
நாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்த காரணத்தினாலே கொரோனா வைரஸ் பரவல் இன்றைக்கு குறைக்கப்பட்டு இன்றைக்கு கட்டுப்பாட்டுக்குள் நாம் வைத்திருக்கின்றோம். அதோடு எனது தலைமையிலே 12 முறை மாவட்ட ஆட்சியர்கள் ஆலோசனை கூட்டம் ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெற்றன. கொரோனா வைரஸ் தடுப்பு பணி குறித்தும் மாண்பு அம்மாவுடைய அரசு அறிவித்த திட்டங்கள் எவ்வாறு செயல்படுவது என்பதை பற்றியும் ஆலோசனை வழங்குவதற்காக 12 முறை என் தலைமையிலே வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. ஆகவே ஒவ்வொரு மாதமும் இப்படி ஆலோசனை கூட்டம் நடைபெறுவதன் மூலமாக மருத்துவ வல்லுநர்கள் குறிப்பிடுகின்ற அந்த ஆலோசனைகளை மாவட்ட நிர்வாகத்தில் தெரிவித்ததன் விளைவாக மாவட்ட நிர்வாகம் அதை பின்பற்றி அந்த அறிவுரைகளை பின்பற்றிய காரணத்தினாலே அரசு அறிவித்த வழிமுறைகளை பின்பற்றிய காரணத்தினாலே கொரோனா வைரஸ் பரவல் தமிழகத்திலே கட்டுப்பாட்டுக்குள் நாம் வைத்திருக்கின்றோம். இறப்பு செய்தும் குறைத்திருக்கின்றோம். அதேபோல 10 முறை மருத்துவ வல்லுநருடைய ஆய்வுக் கூட்டங்கள் நாம் நடத்தினோம். அதன் மூலமாக கிடைக்கப்பட்ட ஆலோசனைகள் தான் மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் வழங்கினோம். அவள் மருத்துவ குழு மருத்துவ நிபுணர்கள் வழங்கிய ஆலோசனைப்படி அரசு இன்றைக்கு நடவடிக்கை மேற்கொண்டது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். தலைமைச் செயலாளர் தலைமையில் 13 முறை மாவட்ட ஆட்சித்தலைவருடைய கூட்டம் காணொலி மூலமாக நடத்தப்பட்டது. இன்றைக்கு அரசு அறிவிக்கின்ற வழிமுறைகளை இன்றைக்கு அவ்வப்போது நம்முடைய தலைமைச் செயலாளர்கள் இன்றைக்கு மாவட்ட ஆட்சியரோடு காணொலி காட்சி மூலமாக ஆய்வுக் கூட்டம் நடத்தி அதன் மூலமாகவும் தக்க வரிவுரை வழங்கி நோய் பரவல் தடுப்பதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்வோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதேபோல மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்கள் நம்முடைய உயர் அலுவல்கள் சொல்லுகின்ற கருத்துக்களை எல்லாம் அரசு கவனமாக பரிசீலித்து தேவையான தளர்வுடன் பொது முடக்கமும் மிகவும் கவனமாகவும் பாதுகாப்பாகவும் அமுல்படுத்தப்பட்டது. கோவிட் நோய் தொற்று கட்டுப்பாட்டு சிகிச்சை மற்றும் நிவாரண பணிகளுக்காக மாண்பு அம்மாவுடைய அரசு தேவையான அளவுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு செலவு செய்யப்பட்டது. அதனுடைய தொகை 7,525.71 கோடி ரூபாய் ஆகும். நோய் கட்டுப்பாட்டு பகுதியில் இன்றைக்கு கபசர குடிநீர் இருவேளையும் கிருமி நாசினி தெளிப்பு தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. நடமாடும் மாதிரி சேகரிப்பு வாகனம் மூலம் கொரோனா தொற்று மாதிரிகள் சேகரிக்கப்பட்டன. அவை இப்படி பல்வேறு நடவடிக்கை எடுத்ததன் விளைவாக கொரோனா வைரஸ் பரவல் நாம் தடுக்க முடிந்தது, கட்டுப்பாட்டுகள் கொண்டு வர முடிந்தது. வல்லுநர் குழுக்களின் பரிந்துரையின்படி இரத்த கொதிப்பு, இதய நோய், சிறுநீரக பாதிப்பு, புற்றுநோய் போன்ற தொற்றுநோய் பாதிப்புள்ள மக்கள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்கள், குழந்தைகள், முதியோர் போன்ற நோய் தொற்றினால் எளிதில் பாதிக்கக்கூடிய நபர்களுக்கு கொரோனா தொற்று வராமல் தடுக்க களப்பணியால் மூலம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டது. இன்றைக்கு இந்த நோய்வால் யாரெல்லாம் பாதிக்கப்படுகிறார் என்பது கண்டறிவதற்காக நம்முடைய களப்பணியாளர்கள் வீடு வீடாக சென்று அந்த வீட்டில் இருக்கின்றவர்களை சந்தித்து அவர்களிடத்திலே கேட்டறிந்தார்கள், உங்களுக்கு இருமல் இருக்கின்றதா, காய்ச்சல் இருக்கின்றதா, இப்படி நோய் அருகில் உள்ளவர்களை கண்டறிந்து அவர்களை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு தகுந்த சிகிச்சை அளித்ததன் விளைவாக நோய் பரவல் தடுக்கப்பட்டது. அதோடு காய்ச்சல் முகாம் நடத்தினோம். இதுவரை 522,530 முகாம்கள் நடத்தப்பட்டன. இந்த முகாமிலே 2,79,36,147 நபர்கள் கலந்து கொண்டு பயனடைந்திருக்கிறார்கள். அதே அப்படி காய்ச்சல் முகாமில் கலந்து கொண்டவர்களிலே இன்றைக்கு 11,46,363 பேர் இன்னைக்கு அதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி காய்ச்சல் முகாம் நடத்தியதன் விளைவாக அதிலே நோய் அறிகுறி இருப்பவர்களை கண்டறிய முடிந்தது. அதோடு வீடு வீடாக நோட்டீஸ் அடித்து விளம்பர தாளின் மூலமாக இந்த அறுவை சிகிச்சை செய்தவர்கள், இருதய அறுவை சிகிச்சை, சிறுநீர் அறுவை சிகிச்சை, இரத்த கொழிப்பு உள்ளவர்கள் இப்படி அந்த நோயெல்லாம் படம் போட்டு அந்த விளம்பரத்தாலே படம் இடம்பெற செய்து வீடு வீடாக
அந்த விளம்பரத்தாளில் நாங்கள் கொண்டு போய் சேர்த்தோம். அதை பார்த்து படித்து பார்த்தவர்கள் அவளுக்கு ஏதாவது இந்த நோய் அறிகுறி தென்பட்டால் அவள் உடனடியாக மருத்துவமனையில் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது. அதன் விளைவாகவும் இந்த நோய் பரவலை தடுக்க முடிஞ்சது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். இருநூத்தி இருபது ஆய்வகங்கள், அதிலே 67 அரசு மற்றும் 153 தனியார் ஆய்வுகள் உள்ளன. அவை நோய் கண்டறிவதற்காக அதிகமான ஆய்வுகளை ஏற்படுத்தியது அம்மாவுடைய அரசு தான். இந்தியாவிலேயே அதிக ஆய்வுகள் இன்றைக்கு உருவாக்கிய அரசு அம்மாவுடைய அரசு. அதில் ஆர்டிபிசிஆர் பரிசோதனை செய்யப்பட்டார்கள். இதில் 1.18 கோடி பேர் இதில் கலந்து கொண்டார்கள். அதிலே தற்போது நாள் ஒன்றுக்கு சுமார் 70,000 பேர்களுக்கு நம்ம ஆர்டிபிசிஆர் பரிசோதனை நாம் மேற்கொண்டு வருகிறோம். அதிகபட்சமாக 95,000 பேருக்கு ஆர்டிபிசிஆர் செய்துள்ளோம். ஆகவே அதிக அளவில் நம்ம ஆர்டிபிசிஆர் பரிசோதனை மேற்கொண்டதின் விளைவாக இன்றைக்கு நோய் அறிகுறி தென்பட்டவர்களை கண்டறிந்து அவர்களை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளித்ததன் விளைவாக நோய் பரவல் தடுக்க முடிந்தது.